யாரை பற்றியும் இது இது அதுவும் சொல்லலை. நான் இதுவும் இவன் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட நான் சொல்லலை. அது 16 வயது நில படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு செகண்ட் வீக் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. அந்த 16 வயது அதுக்கு முன்னாலே வந்து நான் படங்கள் நிறைய பண்ணியிருந்தா கூட அந்த 16 வயதில் அந்த படத்தில் அந்த பரட்டை கேரக்டர் தான் எனக்கு வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த கேரக்டர். பாமர மக்கள்கிட்டலாம் போய் சேர்த்த கேரக்டர் அந்த பரட்டை கேரக்டர். 16 வயதில் அந்த டைத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வந்தாங்க, வந்து ஒரு படம் அந்த ஹீரோ ஷூட்டிங் இருக்கு. அந்த 3 நாளும் ரஜினி வந்து நடிக்கணும். ரஜினி இந்த லெவலுக்கு வந்தாச்சு. வந்து ஒரு மகேந்திரன் போய், மகேந்திரன் எப்படியாவது சொல்லுங்க, ஒரு 3 நாள் நடிச்சாருன்னா பீம்சிங் சாருடைய கடைசி படம், நான் ரைட்டர், அந்த படம் எப்படியாவது ரிலீஸ் ஆகணும். சரின்ட்டு ரஜினிட்ட அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் ஒரு சின்ன, ரொம்ப பெரிய இல்லாமல் ஒரு சின்ன டேர்ம்ஸ் போட்டார். அது மாதிரி பண்ணுங்க, நான் பண்ணி கொடுத்துட்றோம்னார். ஏன்னா அவருக்கு நம்ம பேசினது வேற, இப்போ அவருடைய பீரியட் ரொம்ப பெருசாயிடுச்சு. சரி போயிட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டு போலீஸர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணியாச்சு, 3 நாள் வருவார் ஈவினிங் 6 to 10. நான் தான் டைரக்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை, டைரக்டர் இல்லை, அதனால் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னு சொல்லி மறுபடியும் பிரசாத்தில் செட்டை போட்டு முதல் நாளே ப்ரொடியூசர் அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ பண்ணாமல் கார் எடுத்துகிட்டு போயிட்டார். அது பெரிய ப்ராப்ளம் ஆகி அவர் அஜினியாக ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு படம் என் வாழ்க்கையில் நடக்கலை, அன்னைக்கு நான் வந்து நடந்து வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னார். பிற வந்து நான் சொல்லலை. அந்த படம் அவர் ஹீரோ, அதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர், நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டேட்டும் இருந்தது. சரிங்க, ரெமினரேஷன் எல்லாம் பேசணும். அந்த ஒரு இதில் வந்து நான் 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 6,000 வந்து நின்னோம். சரிங்க, 6,000 ஒத்துக்கிறேன். சரிங்க, அந்த நீங்கள் அட்வான்ஸ் எப்போ வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது பழக்கம், நாம் அது உறுதி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ ஏதாவது கொடுத்த ஒரு பழக்கம். சரி, நான் கேட்டேன் ஒரு 1,000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க சார். அவர் பார்த்து இல்லைங்க, நான் எதுவும் கொண்டு வரல, நாளைக்கே ஷூட்டிங்கு, நான் நாளைக்கே வந்து நான் ட்ரெய்லர் அனுப்புகிறேன், அது கூட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்புகிறேன், அவர் வந்து அந்த 1,000 ரூபா கொடுத்துருவாங்க, நீங்கள் மெஜர்மெண்ட்டில் கொடுத்துருங்க, நாளைக்கு ஷூட்டிங்கு. சரிங்க. சரி, நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தாங்க, ட்ரெய்லர் வந்தாங்க, கேட்டு எங்கெங்க 1,000 ரூபான்னு கேட்டேன் நான். இல்லைங்க, ஒன்றும் சொல்லலையான்னு சொன்னாங்க. இல்லைங்க, 1,000 ரூபா கொடுத்துறப்பறேன்னு சொன்னாங்க. கொடுக்கலையே சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் பேசுங்க. நம்ம வந்து இந்த புதுப்பேடு கார்டன் ஸ்ட்ரீட்டில் அங்கே இருந்தேன் நான். அங்கே முன்னாலே வந்து ஒரு நாடார் கடை இருந்தது, அங்கே தான் ஃபோன் இருந்தது. அங்கே தான் ஃபோன் போயிட்டு ஃபோன் போட்டு அங்கே கேட்டேன். அவங்க ப்ரொடியூசர் லைனில் வந்தாங்க, நாங்கள் 1,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கலையே எப்படி? ஆமாங்க, நான் மறந்துட்டேன், நீங்கள் முன்பிடுங்க, நீங்கள் நாளைக்கு ஷூட்டிங் நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னால் நான் 1,000 ரூபா கொடுக்குறேன், டெஃபினட்டாக நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வந்து 9 மணிக்கு வந்து ஷூட்டிங்கு, 7:30 கார் வருதுன்னு சொன்னாங்க. 8 மணி ஆச்சு, 8:30 ஆச்சு, 8:45 ஆச்சு, அப்போ தான் கார் வந்தது. சரி, அந்த காரில் வரையும் ஏவிஎம் செட்டு ஸ்டுடியோக்கு வந்து ஷூட்டிங்கு நான் போனேன். செட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறதுக்கே 9:30 ஆகிடுச்சு. இந்த ப்ரொடக்ஷன் மேஜர் எங்க ஹீரோயெல்லாம் வந்துட்டாங்க, ஏன் சீக்கிரம் மேக்கப் போடுங்க. நான் என்னங்க இந்த 1,000 ரூபா கொடுக்கல, இல்லைங்க நீங்கள் வந்து என்னங்க 1,000 ரூபா கொடுக்குறாங்க, நீங்கள் மேக்கப் போடுங்க, நீங்கள் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, 1,000 ரூபா கொடுத்தா தான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நின்றுட்டு சரி கம்ப்ளீட்லி வந்து அந்த ஹீரோ வந்தாங்க, எல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தா ஒரு 10:30 ஆச்சு. டக்குன்னு சொல்லி வைட் அம்பாசிடரில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது, டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா என்ன பெரிய பெரிய இதா, பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போ தான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல, என்ன மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கடா ரோடில் அலையண்டா, இங்கெல்லாம் கேரக்டர் கிடையாது, ஒன்று கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால நிற்கிறேன்னு சொன்னால் வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க, கார்லேயே போகிறேன்னு சொன்னால் கார் கிடையாது, அதுக்கே நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது, பாக்கெட்ல படம் என் படம் தான். அப்படி அவருக்கு ஒரு பெரிய சிரமத்தை உண்டாக்கி அவருக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவர் கோபத்துல நடந்து போய் அது பிரச்சனை ஆயிப்போச்சு. இது பெரிய மனதுக்குள்ள பெரிய இம்சை ஆயிப்போச்சு. அந்த படத்துக்கு நான் ரைட்டர், பீம்சிங் சார் டைரக்டர், யார் தயாரிப்பாளர் இருக்கு, நம்ம சிவசுப்ரமணியம்.
ராஜகண்ணனுடைய பிறகு. நான் வந்து அந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வசந்த மாளிகை நான் தான், பட்டிக்காடப்பட்டமா நான் தான், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு அலி. என்ன சார் அவர் கேட்டதில் என்ன சார் தப்பு? இன்னைக்கு அவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு சார். மூணு நாள் போய் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் பிரச்சனை பண்ணி அங்கே பண்ணி இங்கே பண்ணி அது ரொம்ப ரசாபாசம் பண்ணிட்டேன். கடைசியாக ரெண்டாம் நாள் வரமாட்டேன். இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் 16 வயதில் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நான் நடந்து இதே மைண்ட்ல ஓடுது. அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு, இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல. பின்னாலே வர 4-5 பேர் ஏ பரட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க. என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் வந்து கால் மேல கால் போட்டு உக்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த் இல்ல கரெக்டா வந்து 2.5 வருஷத்துல வந்து ஏவிஎம் செட்டியார் வச்சிருந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.5 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வாங்க வாங்கிட்டு புது பிரிட்டிஷ் கார்டன் அங்கே வந்து அங்கே வண்டி நிற்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம முரளி என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னப்பா டிரைவர் இல்லை இந்தியன் டிரைவர் வேண்டாம், ஃபாரின் காருன்னா ஃபாரின் டிரைவர் தான் வேணும், இந்தியன் காருன்னா இந்தியன் டிரைவர், ஃபாரின் ஃபாரின் டிரைவர். எங்கே ஃபாரின் ஃபாரினால் எங்கே பிடிக்கிறது? அவர் 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு அவருக்கு ஒரு 6 feet ஆள் கொண்டு வந்தாங்க, ராபின்சன் அப்படின்னு பேர். அவர் கூலிங் கிளாஸ் போட்டே வந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன். ஆமாம் எஸ் நீங்கள் டிரைவர், பட் யூனிஃபார்ம் வேணும், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே கலா கேந்திர ஆளுவர் பேட்டை ஆஃபீஸ் இருக்குது, அந்த டிரைவரே வர சொன்னேன். இவருக்கு வந்து நல்ல யூனிஃபார்ம் வித் பெல்ட் வித் ஷூ வித் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:00 8:30 ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லி ஓகே கமான் அப்படின்னு காரு கிட்ட போய் எஸ் சார் வேற ஷூட்டிங் சார் ஃப்ரண்ட் சீட் ஆர் பேக் சீட் சார் பேக் சீட் எஸ் சார் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் தொப்பி கழுவிட்டு தொப்பி அப்படி கழட்டி பாதி பெண்டாயி டோர் திறந்து ப்ளீஸ் சார் எஸ் அப்படி உட்காந்து உடா வண்டியா அது ஏவிஎம் அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே கார் எங்கே அம்பாசிடர் நிற்க வந்தது அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி சும்மா வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு 2 சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி இவர் யாரும் கவர்னர் வந்துட்டாங்க நினச்சிட்டாங்க. என்ன கம்ப்யூட்டர் இந்த கேப் கீப்பு திசைக்கெல்லாம் வந்தவுடனே யாரும் வந்துட்டாங்க சொல்லி பார்த்தா நாம் வந்து தம்மெல்லாம் அடிச்சுட்டு எல்லா இடத்த பார்த்து எடு கேபி சார் ஆழ்வார்பேட்டை